ஜுவல் ஷாப்னா கேரட் விலை விடும், தங்கத்தோட விலை அதிகம். அது தங்கத்தோட விலை அதிகம், தங்கத்தோட விலை அதிகம் முத்து. ஆனா இங்க கடற்கரையில கம்மியா இருக்கு, கடற்கரையில கம்மி. இதே மாலை வந்து ஜுவல் ஷாப்ல வந்து ஒரு 30,000 இருக்கும். மொபைல் டெம்பர் இருக்குல்ல, மொபைல் டெம்பர்லயே வந்து எழுதலாம். இது கிளாஸ்னா எழுதலாம் இருக்குல்ல, கரைஞ்சிட்டே போவோம். கிளாஸ் வந்து கிராக் ஆகாது. ஸ்படிகங்கிறது தண்ணி தான், தண்ணி மணல் கீழே உள்ள தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தான் ஸ்படிமா உருவா இருக்கும். அது எப்படின்னா தீ வச்சிருச்சோம்னா, பவளங்கிறது ஒரு செடி தான், அது வந்து புத்தா விளைஞ்சு இதா இருக்கும். இது வந்து தங்கம் வெள்ளியோட உரசும் போது ரெண்டு பீஸ் வந்து ஒரு மணி நேரத்துல அந்த ஆஸ்துமாவே இருக்காது, ஆஸ்துமாவே இருக்காது ரெண்டு பீஸ். அதுக்காண்டிதான் அது வந்து ரெட் ஜாஸ்தி. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் எக்ஸ்ப்ளோர் வித் காசி. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த முத்து பவளம்னா எப்படி வந்து ஒரிஜினல்னு பார்த்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு பெரிய டவுட் இருக்கும். அந்த டவுட்டை தான் இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடியில் வந்து என்ன ஃபேமஸ்னா, அது மாதிரி முத்து பவளம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கலாம். அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, நிறைய கடைகளில் வந்து ஏமாற்றி ஃபேக்கான ஒரு விஷயத்தை விற்றுறாங்க. ஸோ அதுலேயும் சில கடைகளில் மட்டும் ஒரிஜினல் முத்து பவளம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அது எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி அந்த முத்து பவளம் வந்து எப்படி ஒரிஜினலான பார்த்து வாங்குறது அதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. முகுந்தராய சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். உங்கள் பேர் உமாநாத்னா? உமாநாத். ஸோ வந்து இங்கே இருக்கக்கூடிய படிவம் பவளம் எல்லாத்த பற்றியும், முத்து எல்லாமே இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ என்னென்ன டீட்டெயில் சொல்லி சொல்ல போகிறாப்புல, அது ஸ்படிக மாலை 6 வருஷம் பண்ணிது, பாடி ஹீட்டு கண்ட்ரோல்ல மாலை அப்படியே கரைஞ்சிட்டே போகும். அதுலேயே வருஷ கணக்கில் இருக்குது, 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரியாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அது எத்தனை வருஷம் தெரியும் உங்களுக்கு தெரியும்? நம்மளுக்கு அந்த மணிக்கணக்கு தானே அந்த வச்சிருக்க முடியல, 108 இருக்கும் இல்லை, 3 வருஷம்னா அது ஒரு கணக்கு இருக்குது. மாலை சைஸ் இருக்குல்ல, சைஸ் மாதிரியா. ஓகே ஓகே. இது 6 வருஷம் இருக்குது, 72 மணி இருக்கு இதுல. இது 72 மணி, 72 மணி இருக்கு. இது எப்படி ஒரிஜினல் சொல்லி கண்டுபிடிக்கீங்க? ஒரஸ்னா நெற்பொருனா, அது சும்மா நார்மல் அந்த எல்லா கிரெட் கள்ள ஒரஸ்னா கூட வரதா செய்யும். ஓகே ஓகே. அத வச்சு நிறைய இடத்துல ஏமாத்துறாப்ல. இதுல எப்படின்னா வந்து நம்ம தீ வச்சிருச்சோம்னா அது மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகும், தண்ணி வரது அப்படி தெரியும். சரி, அதை எப்படின்னு சொல்லி கண்டுறீங்களா? ஒரிஜினல் அப்படின்னா நம்ம வந்து முடி தலைமுடி இருக்குல்ல, அது வந்து லைட்டா ஒரு செகண்ட் நெருப்பு வச்சிருப்பா 100 முடி எரிஞ்சிடும். இது மேல வந்து ஒரு முடி வச்சிருச்சாலும் எரியாது, அப்படியே இருக்கும். இன்னொன்று அப்படின்னா ஸ்படிகங்கிறது தண்ணி தான், தண்ணி மணல் கீழே உள்ள தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தான் ஸ்படிமா உருவா இருக்கு. ஓகே ஓகே. அது எப்படின்னா தீ வச்சிருச்சோம்னாலும் அது வந்து தெரியும், அப்படியே மெல்ட் ஆகுறது, அந்த ஸ்படிகம் வந்து உருகி அந்த தண்ணி வர்றது தெரியணும். இதுலேயே ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உண்மையான படிவம், தான் ஸ்படிகம், அந்த தண்ணி வர தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாம். அந்த இது இதாகி அதான் வந்து ஒரிஜினல். என்ன பிரைஸ் வருது பவளம்? எப்படி பவளம் அது மாலையே வந்து நம்ம 150 ரூபா ஒரு கேரட் வந்து 100-200 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இது எப்படின்னா அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பவளங்கிறது ஒரு செடி தான், அது வந்து புத்தா விளைஞ்சு இதா இருக்கும். இதை வந்து தங்கம் வெள்ளியோட உரசும் போது தங்கம் வந்து இதுல வந்து ஒட்டிக்கிறோம், ஒட்டிக்கிறோம். உலக பொருள் எல்லாமே அனைத்துமே இதுல வந்துடும், அதான் ஒரிஜினல் உண்மையான பவளம். என்ன அப்படின்னா தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து இது மேல விட்டோம்னா இது வந்து கீழே வந்து வடி ஒளிஞ்சு வடியாது. ஸோ இது மேல இந்த பவளத்து மேல கல்லு மேல விடும் போது தண்ணி வந்து கீழே வந்து ஓடாது, ஓடாது. அது எப்படி கல்லுல அப்படியே பிடிச்சிக்கிறோம், காமிக்க முடியாது. பண்ணி தண்ணி வந்து அப்படியே தான் நிற்கும், அது வந்து செடி தான், கீழே வடிஞ்சு ஓடாது. அதுவே இந்த டூப்ளிகேட்ல பாருங்களேன், இது டூப்ளிகேட் மண், அது மேலே வச்சோம்னா கீழே ஓடி தெரியுதுங்களா? அது மேலே உள்ள தண்ணி அதுலேயே நின்று அதுக்குள்ளே அப்படியே வாங்கிடும். ஸோ அது வந்து ஒரிஜினல், அந்த வந்து ஒரிஜினல் கீழே இறங்கி, கீழே கீழே இறங்கிடும். இது வந்து இந்த பவளத்துக்குள்ளே இறங்கிடும், அது வந்து உறிஞ்சிக்கிறோம் பவளம். இப்போ முத்து இருக்கு, நம்ம கடல் முத்து. ஆ ஓகே. நம்ம சிப்பியில் நம்ம இங்கே எடுக்கிறது தான் ராமேஸ்வரத்தில் இது பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அது ஒரிஜினல், ஒரிஜினல் ஒரிஜினல் எப்படின்னா அது வந்து நவரத்தினத்தில் ஒரு கல் தான், இதுவும் நவரத்தினத்தில் ஒரு ரத்தினத்தில் ஒரு கல். ஆனால் அந்த கல்லை வந்து கண்ணாடியில் எழுதலாம், கண்ணாடியில் எழுதலாம், கண்ணாடியில் எழுதலாம். நம்ம மொபைல் டெம்பர் இருக்கு, இந்த மொபைல் டெம்பர் இருக்குல்ல, மொபைல் டெம்பர்லேயே வந்து எழுதலாம். இது கிளாஸ்னா எழுதலாம் இருக்குல்ல, கரைஞ்சிட்டே போவோம், கிளாஸ் வந்து கிராக் ஆகாது. ஓகே ஓகே. இது வந்து பல்லால் கடிச்சாலும் அந்த கல் மாதிரியே தான் இருக்கு, கல் தான் சேம். ஓகே ஓகே. முத்து அப்படின்னா மலத்துளி வந்து பட்டு தான் முத்து வந்து உருவாகும், மலத்துளி பட்டு உருவாகுது, பட்டு தான்.
கடலுக்கு மேலே பாறையெல்லாம் வளர்ந்துருக்குண்ணா, அதுக்கு மேலே வந்து அந்த சிப்பி வந்து மேலே வந்துருக்கும். அப்போ இந்த மழை பெய்யும் போது அதில் பட்டு அதான் முத்தா ஃபார்ம் ஆகும். இல்லை பிளாக் பொருளும் வரும், இதில் பிளாக்கு கருப்பு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் தம்பி? முத்து இப்போ முத்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க? பீஸ் 20 ரூபா போடுவோம் மணி. ஓகே, அப்போ இதில் வந்து 100 பீஸ் இருந்ததுன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய். 2000 ரூபா 100 பீஸ்லாம் மாலைக்கு வராது, 30 பீஸே போதும் மாலைக்கு. ஒரு 30 பீஸ், 30 பீஸ் இந்த மாதிரியே போதும். நம்ம கோல்டில் பண்ணிக்கிறலாம், இதில் பண்ணிக்கிறலாம். ஜுவல் ஷாப்னா கேரட் விலை விடும், தங்கத்தோட விலை அதிகம். அது தங்கத்தோட விலை அதிகம், தங்கத்தோட விலை அதிகம் முத்து. ஆனால் இங்கே கடற்கரையில் கம்மியாக இருக்கும், கடற்கரையில் கம்மி. இதே மாலை வந்து ஜுவல் ஷாப்பில் வந்து ஒரு 30000 ரூபா இருக்கும். 30000 ரூபா இதே சேம், இதே மாலை 30000 ரூபா இருக்கும். சரி, அது எப்படி வந்து எப்படி விற்கிறாங்க? அது எப்படி? அது டாக்ஸ் பெரிய கடை, நம்ம இங்கே ஃப்ளாட் பாரம் தானே. கடலோர நம்ம எடுத்து விற்கிறதுல கொடுத்த போது மிச்சத்தை வச்சு வியாபாரம் பார்ப்போம். வியாபாரம் பார்க்குறது இது இந்த கருங்காலியும் சொல்லுவோம்லண்ணா, அது இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியிடத்துல வாங்குவோம். இது எங்கேருந்து வர்றது? இது இந்த வெள்ளங்கிரி, சதுரகிரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி கட்டையாக வாங்கிட்டு நாங்கள் சின்ன சின்ன பண்ணிக்கிறோம். இது எதுக்காக போகிறது இந்த மாலை? இது எல்லாத்துக்கும்ண்ணா, சகல இது எல்லாத்துக்குமே, சகல செல்வம் எல்லாத்துக்குமே. ஒரு பீஸ் வந்து கொடுப்போம் பீஸ் கணக்குல. எவ்வளவு பீஸ்? 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கொடுப்போம். ஓ, திருக்க முள்ளு இதான் அடிச்சுனா போச்சு, மோசமான. கடல்ல வச்சு உயிரோட இருக்கும்போது விஷம், இப்போ வந்து ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒண்ணும் கிடையாது. அந்த ரத்தக்கரை இருக்குல்ல, அதோட நம்ம உடம்புல போகும்போது தான் விஷம் அந்த கடுக்கு. ஆனா இப்ப குத்துனாலும் அந்த வலி இருக்கு, நார்மல் முள்ளு குத்துறது இருக்குல்ல அந்த வலி இருக்கு. ஆனா வந்து இது பண்ணாது, விஷம்லாம் கிடையாது, விஷம்லாம் கிடையாது. போட்டோ இது மாதிரி பண்றதுக்கு வாங்கிட்டு போறோம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சோ நான் இப்பதான் உயிரோட பாத்திருக்கேன், இது மாதிரி யூஸ் பண்றதுக்கு நான் இப்பதான் பாக்குறேன். இது ஆடாதிருக்கோட முள்ளு, அந்த செந்திருக்கன்னு சொல்ற முள்ளோட தான் வந்து விஷம். விஷம் ஆடாதிருக்கோட விஷம் இல்ல, விஷம் கிடையாது. அது கடல்ல வச்சு குத்திச்சுனாலும் இந்த சைடு பொத்துக்கிட்டு வந்துடும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே உடைக்க முடியாது, நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த அப்படியே நேச்சுரலா பண்றதுக்காண்டி ஆர்ட் கலெக்ஷன் ஒரு ஓப்பில் வாங்கிட்டு போவோம். ஸோ உங்களுக்கு இங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு போகுமா? நைட்டு கடலுக்கு போயிட்டு காலைல வந்து கடை வச்சுக்கிறோம் அப்படியே. ஏன் வர ஓடுது? அவர் யாரும் ஓடும் ஓரளவுக்கு. இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் க்ரௌட் வந்துச்சுன்னா, க்ரௌடு எல்லா நாளும் வைக்க மாட்டோம், சாட்டர்டே சண்டே மட்டும். இது பேனாவா? சங்கில உள்ளது, சங்கிலே உள்ளது. சங்கில் எப்படின்னா இந்த சூத்த சங்கு டேமேஜ் பீஸ்லாம் வரும், அந்த சென்டர் பீஸ் மட்டும் நல்லா இருக்குது, இதில் பார்த்து கட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சங்கில உள்ளதாக இது இந்த அந்தாஜ். இது இந்த கனவாமீன் ஓடு, குதிங்கால் வெடிப்பு இருக்குல்ல, பித்த வெடிப்பு, அதுகளுக்கு போடலாம். லவ் பேர்ட் சாப்பிடும், கால்சியம் நல்லா, முட்டை நல்லா போடும், ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துக்கும் நிறைய இந்த சோப்போட நுர இருக்குல்ல, அந்த சர்ப் இதெல்லாம், அந்த இதெல்லாம் மேக்ஸிமம் இதில் தான் வந்து இருக்கிறாப்புல. இது மிஷின் கட்டிங் போகும், மிஷின் கட்டிங்க்கு. ஆமாம், திருப்பூருங்கிட்ட இதை வச்சு இரும்பே தேய்க்கலாம், இரும்பே தேய்க்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இது, இந்த கனாமீனோட முதுகெலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங். அந்த இரும்பே தேய்க்க தேய்க்க அப்படியே சாப்பிடணும். அப்படி வேற எந்த கல்லுலாம் வச்சிருக்கீங்க? இது அது கடல் உள்ள கல் தானே, பானலிங்கம் சொல்றோம்ல, இது மாதிரியே கல். எப்படின்னா சிப்பியும் தண்ணி ஒன்னா சேர்ந்து உருவாருது, அது அப்படியே தெரியும் நல்லா பார்த்தோம்னா. உள்ள ஆட்டினால அந்த தண்ணி இருக்கிறது தெரியும், கட்டியா சிப்பியும் தண்ணி அந்த மாதிரியா டைப். இது இந்த சங்கோட நாதனம் இருக்கு, சங்கோட இது நகை. இதுதான் ஆஸ்துமாவுக்கு வந்து மெடிசன், ஆஸ்துமா சளி எல்லாத்துக்கும் வந்து. இது எப்படின்னா பவுடர் பண்ணி அப்படியே அம்மியில் வச்சு அரைச்சி தேன் குழப்பி அப்படி சாப்பிட்றாப்புல. ஸோ வந்து இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த நகை வந்து 1 கிலோ 12000 ரூபாயா? ஆமாம், காஸ்ட்லி காஸ்ட்லி. அதான் சொல்கிறேன்ல, அது ஆஸ்துமாவுக்கு மெடிசன் அது. ஆனால் வந்து ரொம்ப தேவையில்லை நம்மளுக்கு, இந்த இருக்குல்ல இது ரெண்டு போதும். இந்த ரெண்டு பீஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் அந்த ஆஸ்துமாவே இருக்காது, ஃபுல்லாக ஆஸ்துமாவே இல்லாமல் ஆஸ்துமாவே இருக்காது அந்த ரெண்டு பீஸ். அதுக்காண்டி தான் அது வந்து ரேட்டு ஜாஸ்தி, ரேட்டு ஜாஸ்தி. நாதனம் நீ பாருங்கள், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து 1 கிலோ இந்த சங்கோட நகை வந்து 12000 ரூபான்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது இது வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து மெடிசன். மான் சளி பாடி ஹீட் எல்லாத்துக்குமே சாப்பிட்றாப்பிடும், சாப்பிடலாம். ஆமாம், சங்கோட சதையும் அது மாதிரியே தான், சங்கோட சதையும். ஆமாம், அதோட இதான இதோட நம்மளோட ஒரு டிஎன்ஏ மாதிரி அந்த இதோட இது. ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம முள்ளு சங்கு இது மாதிரி. இந்த சங்கு முள்ளு சங்கு இதெல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறீங்க? இந்த சங்கல்ல இருந்து எடுக்கிறதா? 50 ரூபா? 50 ரூபா. ஸோ வந்து கடல்ல வந்து எவ்வளவு வளம் இருக்குன்னு பாருங்க. ஸோ கடல்ல வந்து இவ்வளவு விதமான பொருட்கள் கிடைக்குது. ஸோ இதை வச்சு எவ்வளவு அழகான விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காங்க பாருங்க. சங்கு பாருங்க இங்க இருக்கு, அதே மாதிரி இதை பாருங்க, கலர் கலராக சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. வீட்டுக்கு முன்னால் இது மாதிரி தொங்க விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. கடல் பாசியை சின்ன சின்ன பாசியை வச்சு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து கடலோட இந்த நேச்சரை கிடைக்கக்கூடிய விஷயம். இது வந்து சாயம் எதுவுமே பூச கிடையாது.
சங்குல பாருங்க, சங்கு பாருங்க என்னென்ன வெரைட்டி இருக்கு. இவ்வளவு வெரைட்டி சங்கு மட்டுமே இருக்கு. ஸோ கடல்ல கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வளம் பார்த்தா சங்கு. ஸோ நிறைய வெரைட்டியான சங்குகள் வந்து இங்க கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய வீட்டுல தொங்க விட்டா எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ சங்குல வந்து அவ்வளவு அழகா பண்ணுங்க, ஒரு கலர்ஃபுல்லா. அதுல வந்து பாருங்க லவ்வர்ஸ் கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய பேர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் பாருங்க, மீன் வடிவில் வந்து இந்த சங்குவோட ஓட்டில் படிக்கணும் பாருங்க, மீன் மாதிரி பாருங்க, அழகாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பறவை வந்து அழகாக அந்த இதில் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா நம்ம சொல்கிற முத்துவோட ஓடுன்னு சொல்லுமா, அந்த முத்தோட ஓட்டில் பண்ண மாதிரியே இருக்குது பார்க்க. அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. கடலில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எவ்வளோ அழகாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ க்ரியேட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. மீன் எவ்வளோ பெரிய மீன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு யூடியூபர் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஃபாலோ பண்ணி வந்துருக்காப்புல, சந்தோஷம். லாஸ்ட்டாக வந்து கடலுக்கு வந்துட்டு அதே மாதிரி இங்கே போர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக உயிரிழப்புகள் வந்து நடக்கிறாங்கன்னா யாரும் உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டில் தான் கேட்கவே மாட்டாங்களே. ஸோ உள்ளே போய் தமுக்கு அடிக்கிறேன் முக்குளிக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேரை வந்து இங்கே ஏஜென்ட்கள் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கடலுக்கு போகிறவங்களை நிறைய பேர் நியமிச்சிருக்காங்க. அவங்க ஏதாச்சும் பிரச்சனை அவங்க போய் டக்குன்னு காப்பாற்றுற மாதிரி. முத்து பவளம் படிவம் இது மாதிரி நவரத்தினங்கள்லாம் இங்கே வாங்கினோம்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் சொல்லும்போது தனுஷ்கோடி இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பவளத்தை வந்து ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு மாலையை. இதே வந்து நீங்கள் நகை கடைக்கு போகும்போது கிராம் ரேட்டில் கொடுப்பாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏமாற்றி விற்றுருவாங்க. இருந்தாலும் நமக்கு விஷயத்தை தெரிஞ்சு வாங்கும்போது ஒரு சீப்பான ப்ரைஸில் வந்து நம்ம நிறைய வாங்கிட்டு போகலாம். ஸோ கடல் சீற்றத்தால் அழிஞ்சு போன ஒரு சிட்டின்னா நம்ம தனுஷ்கோடி தான். இன்றைக்கி வந்து வாழ தகுதியற்ற ஊர்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியாச்சு. ஸோ இவங்கெல்லாம் இங்கே இருந்து அந்த புயலில் வந்து தப்பிச்சவங்க வந்து இன்றைக்கி வந்து இங்கே கடைகள்லாம் வச்சு நடத்திக்கிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு மேலே இங்கே அலௌடு கிடையாது. கவர்மெண்ட் வந்து இங்கேருந்து அவங்களை போக சொல்லிடுறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.